सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नुमः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिम् आनतोऽस्मि आर्द्रं शुष्कं लघु स्थूलं वाङ्मनः कर्मभिः कृतं श्रवणं विदहेत् पापं पावकः समिधो यथा अस्मिन् वै भारते वर्षे सूरिभिः वेदसंसदि अकथाश्राविणाम् पुंसाम् निष्फलम् जन्मकीर्तितम् किम् मोहतो रक्षितेन सुपुष्टेन बलीयसा अद्रुवेण शरीरेण शुकशास्त्रकथां विना अस्थिस्तम्भं स्नायुबद्धं मांसशोणितलेपितं चर्मावनद्धं दुर्गन्धं पात्रं मूत्रपुरीषयोः जराशोकविपाकार्थम् रोगमन्दिरमातुरम्

என்னன்னெல்லாம் அதுக்கு அதனால நம்மளால செய்ய முடியாது அது எவ்வளவு ஒரு ஒரு அஹ் அழுக்குனாலையும் இதுலயும் வந்து இருக்கு அப்படின்னு எவ்வளவு தூரம் நமக்கு வந்து மினிமமா நமக்கு சொல்ல முடியுமோ எப்படி எப்படி எல்லாம் நமக்கு வந்து ஒரு தீபத்சம் உண்டாகுமோ எப்படி எப்படி எல்லாம் ஒரு கிரகா உண்டாகுமோ ஜிகுப்ச உண்டாகுமோ அந்த மாதிரி இந்த சரீரத்தை வந்து ஃபுல்லா வர்ணிச்சு வருணிச்சின்று வர்றாரு துந்துக்காரி மேலும் இன்னும் ஒரு ஆஹ் சொல்ல போற ஏன்னா இந்த மாதிரி ஒரு சரீரத்தை வச்சு அஸ்திரமாக இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை வச்சுண்டு நம்ம ஒரு ஸ்திரமான விஷயத்துக்காக நம்ம அலையறோமே எப்படி அலைய முடியும் எப்படி நமக்கு கிடைக்கும் குதோயம் சாதையன் நகி கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கிறார் ஆனா இந்த சரீரம் இருந்தாதான் இந்த சரீரத்தோட தான் நம்ம வந்து ஸ்திரமான விஷயத்துக்கு போராட முடியும் ஏன்னா வேற ஒரு தேவ சரீரமோ இல்லைன்னா ஒரு அசுர சரீரமோ எடுத்தோம்னா அந்தந்த ஒரு பாபத்தை போக்குறதோ புண்ணியத்தை இதை தான் நம்ம பண்ணி பண்ணிட்டு இருப்போமே தவிர அதுக்கு மேல நமக்கு

அது வந்து இருக்க விடா போயிடுறது அதுவும் வெயில் காலம் வர்றச்சே நமக்கு தெரியும் உடனே தூக்கி ஏதோ பிரிட்ஜ்ல வைக்கிறோம் அது பண்றோம் இது பண்றோம் என்னவா இருந்தாலுமே நீங்க ஆயுர்வேத சாஸ்திரத்தை கேட்டேன்னா இந்த ஃப்ரிட்ஜுங்கிறதையே ஒழிச்சுடணும்பா பிரிட்ஜிலயே வைக்க கூடாது காரத்தால சமைச்ச சாப்பாடு மூணு மணி நேரத்துக்குள்ள சாப்பிட்டாகணும்னு பேரு அதுக்கு மேல வந்து இருந்தா அதுக்கு வந்து ஒரு பிரயோஜனமே கிடையாதுன்னு பேரு அதனால எது பிராத்தா சம்ஸ்கிருதம் ச அன்னம் கார்த்தால நம்ம வந்து அஹ் சமச்ச அன்னமானது சாப் அஹ் அது வந்து சாயம் தச்ச வினஷ்யதி சாயந்தர வேளையில அது வந்து நாசம் அடைஞ்சுடுறது ததிய சம்புஷ்டே அந்த சாப்பாட்டுனால அந்த ஒரு சாதத்தினுடைய ரசத்தினால சம்புஷ்டே காயே போஷிக்கப்பட்ட இந்த சரீரமானது கா நாம நித்தியதா அந்த சரீரத்துக்கு இப்ப என்ன நித்தியத்துவம்ங்கிறது இருக்க போறது அதனால அது நித்தியமா இருக்க போறது இல்லையே சோ எது கார்த்தால சமைச்சு வச்சது எப்படி ராத்திரியில வீணா போயிடுறதோ எது பிராதகா சம்ஸ்கிருதம் ச அன்னம் காலவேளையில சம்ஸ்கிருதம் சாயம் சாயந்தர வேளையிலேயே தத்து தத்துங்க கார்த்தால சமைச்சது எது போட்டாலே தத்துங்கிறது எப்போ நமக்கு வந்து கனெக்ட் ஆகும் அப்படி தத்து அந்த சாப்பாடு சாயம் வினஷதி சாயந்திரம் நாசம் அடைஞ்சுறது அந்த சாப்பாடுனுடைய ரசத்தினால சம்புஷ்டே வளர்க்கப்பட்ட காயே சரீரத்தில் நித்தியதாங்கிறது எங்க இருக்கு நித்தியதா நிலை பெற்றது நிலையாக இருக்கும் தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு எங்க இருந்து இருக்க போறதுன்னு கேக்குறாரு சாஸ்வதம் அப்படிங்கிற ஒரு தன்மையானது இந்த ரசத்தினால வளர்க்க வளர்க்கப்பட்ட காயத்துல இருக்குமா காணாம அந்த ஸ்டைலே அது எப்படின்னா

அத்தக தோஷ நிவத்தியர்த்தம் ஏததேவஹி சாதனம் சப்தாக சிரவணாது லோகே உலகத்துல சப்தாக சிரவணாது சப்தாகம் கெட்டதுனால இங்க பிரகிருதத்துல பாகவத சப்தாகம்ங்கிறத எடுத்துக்கணும் வெறும்பன ஏழு நாள் கெட்டதுனால என்ன ஏழு நாள் கெட்டதுனால சப்தாகம்ங்கிறது இந்த பிரகிருதத்துல கான்டெக்சுவலா நம்ம வந்து பாகவதத்தை எடுத்துக்கிறோம் சோ பாகவதத்தை ஸ்ரீமத் பாகவதத்தை ஏழு நாள் ஸ்ரவணாத்து கட்டதுனால் உலகத்தில் லோகே நிகட்டே நிகட்டே சமீபம் பக்கத்திலேயே நம்ம வந்து விஷ்ணுவ அடைஞ்சு விடலாம் பிராப்தியத்தை விஷ்ணுவானவர் அடையப் பெறுகிறார் அத்தக ஆகையினால் தோஷ நிவத்தி அர்த்தம் தோஷம்ங்கிறது சம்சாரம் இந்த சம்சாரத்தை ஜென்மா புனர் ஜென்மாங்கிற அந்த சர்க்கிள் இருக்கே அந்த ஒரு வட்டத்தை கிராஸ் பண்ணி நம்ம போகிறதுக்கு தோஷ நிவத்தி அர்த்தம் இந்த அஜானம் தீர்வதற்காக ஏதேவ சாதனம் ஹி இதுதான் சாதனம் இல்லையா சப்தாகம் இந்த ச சப்தாகம் ஒரு ஏழு நாட்களுக்குள்ள தான் தோஷ நிவத்தி அர்த்தம் தோஷத்தை போக்கு போக்குவதற்காக இததா சாதனமாக வைத்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் துந்துகாரியோடது ஆஹ் இவ தோயேஷு மசகா இவ ஜந்துஷு ஜாயந்தே மரணாயையேவ கதாசிரவண வர்ஜிதாக சோ கதையக்க காதவா கதா சிரவண வர்ஜிதாக இந்து பா ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்காதவா அதனுடைய சிரவண வர்ஜிதாகனா அதை கட்காதவர்கள் அவர்கள் அந்த கதை ஸ்ரவணம் இல்லாதவர்கள் அது அற்றவர்கள்னு அர்த்தம் வர்ஜிதாக சோ அந்த கதை கேட்காதவா இருக்காளே அவர்களை தவிர சாரி ஆஹ் கதை கேட்கிறவர்களை தவிர மற்றவர்களை சொல்றாருங்க அதனால இங்க கதா சிரவண வர்ஜிதாக கதையை கேட்பவர்களை காட்டிலும் மற்றவர்கள் அதை தவிர பாக்கி எல்லோர்களுமே என்ன ஆயிடுறது புத் இவ தோயேஷு இவ ஜந்துஷு மரணாய ஏவ ஜாயந்தே சாகரத்துக்காக தான் பிறந்திருக்காங்க எப்படி இது வந்து செத்து போறதுக்காக தான் பிறந்திருக்காங்கிறதுல அதாவது ஜென்மாங்கிறது ஒண்ணு இருக்கு ஏதோ அவளும் இருந்தா நாலு காரியத்தை பண்ணா அதுக்கப்புறம் மரணம் அடையறா எதுக்காக என்ன ஏதுன்னு விசாரிப்பே இல்லாத அவ தன்னுடைய உயிர் போயிடுறது அந்த ஜென்மம் அப்படியே போக்கிடுறா நம்மளும் வந்து காரத்தால எழுந்துக்கிறோம் சாப்பிடுறோம் இது படிக்கிறோம் குழந்தைகள் இருக்கு அவளை பாத்துக்கிறோம் அப்படின்னுட்டு அந்த ஒரு ரொட்டீன்ல போயிடுறதே தவிர பியாண்ட் திஸ் என்ன ததக்கிம் ததக்கிம் ததக்கிம்னு கேட்பார் சங்கரர் வந்து சரீரம் சுரூபம் யதாவா களத்திரம் யசார சித்திரம் தனம் மேருதுயம் குரு மனஸ்சேன் குரோரங்கிரி பத்மே மனஸ்சேன் நலக்னம் தத்கிம் ததக்கிம் தத்கிம் கேப்ப எல்லாம் வந்து நீங்க அழகான ஒரு மனைவி இருக்கா நல்ல குடும்பம் எல்லாம் இருந்து கூட மனசு வந்து அந்த குருவனுடைய அங்கிரி பாதத்துல வந்து லைக்காத ஒரு மேல் இந்த இந்த உலகத்தை காட்டிலும் உள்ள விஷயத்தை பத்தி நம்ம யோசிக்கலா ததக்கிம் என்ன பிரயோஜனம் அதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாதுங்கிறார் அவர் உம் இதுதான் மரணாயேவ ஜாயந்தி நேச்சுரலா வந்து போயிட்டே இருக்கும் ஆனாலும் அந்த எடுத்தாச்சுன்னா கட்டாயம் அந்த ஏற்பட போறது வர்ஜிதாங்கிற மோட்சத்துக்கு போகிறவா கதையை கேட்டவா மோட்சத்துக்கு போவா கதைய கேட்காதவா நேர மரணம் திருப்பி புனர் ஜென்மா திருப்பி மரணம் இதையே சைக்கிள்ல ஓடிட்டு இருக்கும் ரைட்டா எது போல இதுக்கு வந்து ரெண்டு எக்ஸாம்பிள் உபமானம் கொடுக்கிறார் தோயேஷு புத் இவ தோயேஷு சமுத்திரத்தை பாக்கறோம் அல்லது ஒரு பெரிய ஜலாசயம் ஜலத்தினுடைய இருப்பிடம் பாக்குறோம் அதுல அங்கங்க புத் புத் புதாகான பபிள்ஸ் நிறைய இந்த பபிள் எல்லாம் வந்துட்டே இருக்கு ஓ ஒரு க்ஷணம் அந்த பபிள் தெரியறது அதுக்கப்புறம் அப்படியே கண பங்குற ஒரு க்ஷணத்துல அது உடஞ்சு போயிடும் அந்த புத்ங்கிறது அதனால அந்த புத் பபிள்ஸ் இருக்கு அது வந்து ஜலங்களில் எவ்வாறு புத்புதங்கள் புதங்கள் ஜாயந்தே ஒரு புத்புதம் வந்ததுன்னா அப்படியே நிலைச்சு அது நிக்க போறதா என்ன கரெக்டா நமக்கெல்லாம் தெரியறது விஷயம்தான் ஒரு பபிள் வந்ததுன்னா அது தானா உடையறது சோப் பபிள் வேணா உங்களுக்கு கொஞ்ச நேரம் இருக்கும் ஒரு ரெண்டு செகண்ட் ஜாஸ்தி ஜாஸ்தி இருக்கும் தண்ணி பபுல விட ஆனா அதுவும் வந்து உடையத்தான் போறது நாசம் அடையதான் போறது சோ தோயேஷு புத்புதாக இவ ஜந்துஷு நம்ம எத்தனையோ பிராணிகள் இருக்கிற இடத்துல ஜந்துஷு மசகாஹா இவ மசகான இந்த மஸ்கிட்டோ அதுதான் மசக்காக இந்த மஸ்கிட்டோ எல்லாம் எப்படி வந்து அதுக்கு நாள் பார்த்தோம்னா ஒரு ஆண் ஈக்கு வந்து கொசுவுக்கு வந்து முப்பது நாளுங்கிறா பெண் கொசுவுக்கு வந்து அதுக்கு அந்த ரத்தம் உறிஞ்சதுன்னா அதுக்கு அஞ்சு வாரம்ங்கிறா சயின்ஸ் எடுத்து பார்த்தோம்னா இந்த நம்மளுடைய ஒரு ஜென்மாவோட கம்பேர் பண்றச்சே அந்த மஸ்கிட்டோக்கு ரொம்ப குறைச்சலான ஒரு ஜென்மாதான் உடனே அது வந்து செத்து போயிடுறது நம்மளுடைய லைஃப் டைம்லயே நம்ம ஒரு பல கொசுக்கள்னுடைய ஒரு இதை பார்ப்போமா இருக்கும் பர்த் அண்ட் டெத்தை பார்ப்போம் ரைட்டா அதே போல கதா சிரவண வர்ஜிதாகிறச்சே கதையை கேட்காதவர்களும் இதே போல பிறப்பும் இறப்புமாக அவளுடைய வாழ்க்கையை நடத்திக் கொண்டு செல்கிறார்கள் கதையை கேட்டவர்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தோஷ நிவர்த்தியர்த்தம் ஹி சாதனம் கரிச்சே ஞான அஜான நிவத்தி ஞான பிராப்தி ரைட்டா இல்லைன்னா கிடையாது சோ அந்த ஜலங்களில் நுரைகளோ அல்லது அந்த இது எப்படி வந்து உடனே அடையறதோ அதுக்கு ஒரு க்ஷண நேரத்தில் அது உடைகின்றனவோ எவ்வாறு கொசுக்கள் இந்த ஜந்துக்களுக்கு நடுவில் அது அதனுடைய லைஃப் ஸ்பேன் எவ்வளவு குறைச்சலா இருக்கோ அது போல கதையை கேட்காதவர்களுடைய ஒரு ரொட்டீனும் எப்படின்னா மரணாய ஏவ ஜசிய சுஷ்க வம்சஸ்ய எத்த கிரி விபேதனம் கிமு ததா சித்த கிரந்திபேதா கதாசிரவாத் இங்க வந்து அந்த மூங்கில் கம்புலதானே போய் பிரவேசம் பண்ணிருக்கான் அந்த பிரேத்தமா அப்ப மூங்கில் கம்புல பிரவேசமான அந்த பிரேத்தம் அதுக்கு ஆகறதுக்கு அந்த ஜட மூங்கில் சுஷ்க வம்சா வம்சான குலம்னு ஒரு அர்த்தம் வம்சஹான மூங்கெல் இன்னொரு அர்த்தம் இங்க வந்து அப்படியே காஞ்சு போன ஒரு மூங்கை கம்பு அது ஜடவஸ்து அது வந்து அசையா பொருள் துந்துகாரி பிரவேசமான அந்த மூங்கலை பத்தி இங்க சொல்றார் எத்திர எந்த இடத்தில் அதாவது எந்த கதா ஸ்தானத்துலன்னு எடுத்துக்கிறோம் எத்திர எந்த இடத்தில் இந்த ஒரு காய்ந்த மூங்கே கம்பு ஜடவஸ்துவான மூங்கெலுக்கு கிரந்தி விவேதனம் அந்த கணுக்கள் உடைவது என்றது ஏற்பட்டது அப்போ கதாசிரவாது கதையை கேட்பதனால் சித்த கிரந்தி பேதகா மனசுல இருக்கக்கூடிய அந்த கிரந்தி முடிச்சுங்கிறது அது உடையலாமுங்கிறதுல என்ன சித்திரம் கிமு சித்திரம் தத்திர இதுல என்ன ஆச்சரியம் கட்டாயம் ஒரு ஜடவஸ்துவான மூங்கிலுக்கே வந்து கணுக்கள் வெடிச்சு அதுக்கு வந்து ஒரு மோட்சம் அடைஞ்சதுன்னா சாதா நல்ல மனுஷா என்ன பின்னாடி வந்து கோகர்ணன் கேப்பர் இத்தனை பேர் இங்க இருக்காளே இத்தனை பேரும் வந்து துந்துக்காரியை விட இன்னும் நல்ல செயல்கள் நற்செயல்களை புரிஞ்சவர்கள் தான் அப்போ ஏன் வந்து மோட்சம் அடையல அப்படின்னு கேக்குற அது அதுக்கு பதில் இருக்கு அது பதில் சொல்ல போறார் அது அப்புறம் கேட்போம் அந்த விஷ்ணு கீழே இறங்கி வர்றச்சு அப்போ அவள் எல்லாம் பதில் அப்புறம் சோ இங்க ஜடசிய சுஷ்க வம்சஸ்ய ஜடமாக இருக்கக்கூடிய காய்ந்த ஒரு மூங்கில் கம்புக்கு கூட ஏத்திர எந்த சமயத்தில் அல்லது எந்த ஒரு கதாசிரவண ஸ்தானே உங்களுக்கு கிரந்தி விவேதனம் அந்த கணுக்கள் உடைவது என்பது ஏற்பட்டதோ ததா அப்பொழுது சித்த கிரந்தி பேதகா மனசுல இருக்கக்கூடிய அந்த கிரந்தி முடிச்சுங்கிறது அஜ்யானஸ்வரூபத்தை சொல்றார் மனசு அதாவது மனசு சித்த கிரந்திங்கிறச்சே ஹிருதய கிரந்தின்னு அடுத்த ஸ்லோகத்திலும் இருக்க போறது அதனால இங்க சொல்லிடுறேன் அதுக்கு வந்து சங்கரர் வியாக்கியான சொல்றச்சே சொல்லுவார் அவித்யா வாசனாமயா புத்தி ஆசிரயா காமஹா காமாகா ஹிருதி இது ஹிருதய கிரந்திங்கிறார் ஹிருதய கிரந்தி தான் அந்த அஜானம்ங்கிறது ஆத்ம கிரந்தி அது ஆத்மாவோட சேர்ந்து இருக்கக்கூடியது கிடையாது அது ஹிருதயத்தோட இருக்குன்னா உங்களுக்கு இந்த பஞ்ச கோஷங்கள் இருக்கே அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் அதிலோட க கட்டுப்பட்டது கட்டுண்டதுதான் இந்த வாசனாக்கள் எல்லாமே ஆத்மாவை வந்து அஃபெக்ட் பண்ணாது அதனால அவித்யா வாசனாமயா புத்தி ஏவ ஆசிரியா அந்த காமம்ங்கிறது ஹிருதயத்துல இருக்கு ஹிருதயம் புத்தி இது எல்லாம் ஒரே அந்த கரணத்தினுடைய புத்தி வேற மனசு வேற புத்தி கெட்டுறது மனசு கெட்டுறதுங்கிறச்சே ஒண்ணும் இல்ல ஒவ்வொன்னும் வெவ்வேற ஸ்டேட் அந்தக்கரணத்தினுடைய வேற வேற ஸ்டேட்ஸ் அவ்வளவுதான் அந்த அந்த கரணத்தினுடைய ஒரு கிரந்தி கணு முடிச்சு அந்த முடிச்சு உடைவது என்னத்தினால கதையை கேட்பதனால் இந்த மனசுல இருக்கக்கூடிய முடிச்சானது உடைவதில் கிமு சித்திரம் அதுல என்ன ஒரு ஆச்சரியம் கட்டாயம் உடையதான் உடையும் ஒரு மூங்கிலே உடையருச்சு இந்த மனசுல இருக்கக்கூடிய அஜானம் போகாதான் என்ன ஏன்னா இது உங்களுக்கு துந்துகாரி பிரேத ரூபமாக அந்த மூங்கில் தான் உடஞ்சு மூங்கிலுக்கு ஒரு இது மாதிரி மாதிரி அந்த இடத்துல வந்து மோக்லோபனிஷத்துல இருந்து ஒரு லைனை எடுத்து இங்க சப்டான்சியேட் பண்ணி சேர்க்கிறாருங்க சோ பித்தியத்தே ஹிருத உபனிஷத் முதல்ல வந்துதா பாகவதம் பின்னாடி வந்துதா இது வந்து மகாத்ம முன்னாடி வந்துதா இந்த இந்த டைம் விசாரிப்புகள்லாம் நம்ம போகல பல இடங்கள்ல பார்த்தோம்னா ஒவ்வொரு ஸ்லோகம் இங்க இருக்கிறது அங்க இருக்கும் அங்க இருக்கிறது இங்க இருக்கும் தானே எழுதினார் அவர் எப்படி ஒண்ணாலும் அவர் வந்து பிரிச்சு போட்டிருப்பாரு அதனால நமக்கு வந்து இதுல விசாரிக்க வேண்டாம் தித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே அஸ்ய கர்மாணி சப்தாக சிரவணே கிருதே இந்த இடத்துல தஸ்மின் திருஷ்டே பராவரேன்னு முண்டகோபனிஷத்துல இருக்கும் அதாவது அந்த பரம்பொருளான திருஷ்டே சதி அப்படின்னா சாட்சாத் சதி நமக்கு என்னெல்லாம் ஆகிறதுன்னா சர்வசம்சய சித்தியந்தே கர்மாணி அஸ்ய கர்மாணி சீயந்தே எவன் சப்தாஹ்ரவணே கிருத்தை இங்கே வந்து நமக்கு பக்தினால ஜானம் வருது ஞானம் வந்து மோக்ஷம் அடையரா சோ சப்தாகிருத்தே சப்தாகம் ஸ்ரீமத் பாகவதத்தினுடைய ஒரு சப்தாக சிரவணம் கேட்பது என்பது கிருத்தே சதி அது செய்த பொழுது என்னருது ஹிருதய கிரந்திஹி பித்தியதே ஹிருதய கிரந்திஹி ஹிருதயத்தினுடைய அந்த கிரந்தி முடிச்சு இப்ப சொன்னேனே அவித்யா வாசனாமயா கிரந்திஹி அவித்யா வாசனா எந்த ஒரு ஹிருதயத்தோட அந்தக்கரணத்தோட கட்டுண்டு இருக்கோ அந்த வாசனா அந்த கட்டுங்கிறது பிரிஞ்சு விடுறது ஆத்மா ஆத்ம ஸ்வரூபத்து மேல நம்ம வந்து அஜானத்தினுடைய ஒரு ஆரோபம் பண்ணி நம்ம பாக்குறது கிடையாது அப்படி எடுத்துக்கணும் அந்த அந்த அக்ஞானம்ங்கிறது ஹிருதயத்தோட இருக்கு ஹிருதயத்தோட இருக்கக்கூடிய அந்த சம்பந்தத்தை நம்ம உடச்சு பிரிஞ்சு புரிஞ்சுறோம் ஆத்ம ஏற்பட்டு விடுறது அது முதல் ஸ்டேட் வந்து அஜ்ஞான நிவத்தி அடுத்தது சர்வ சம்சையாக சித்தியந்தேங்கறச்சே ஞேய வஸ்துவ பத்தின உண்டான எல்லா விஷயங்களும் நமக்கு வந்து ஆஹ் ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா சர்வே ஞேய விஷயாக லௌகிக்கானது கங்கா சிரோத்தோவது பிரவிறத்தாக சம்சயாக விச்சேதம் ஆயாந்தி அப்படிங்கிற பாஷியத்துல சர்வசம்சையாக சித்தியந்தே சம்சயங்கள்ங்கரிச்சு இந்த இடத்துல சந்தேகம்னு அத ரொம்ப ஒரு ஒரு மேலோட்டமான அர்த்தத்துல எடுத்துக்க முடியாது சர்வசம்சையாகங்கறைச்சு எல் நேய வஸ்து பத்தின நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிறோம் உலகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்கள் இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணுமோ அந்தந்த வஸ்துக்களை பத்தி நம்ம இப்ப வச்சுக்கோங்க புஸ்தகங்கள் இருக்கு இதை வந்து கத்துக்கிறோம் அத கத்துக்கிறோம் ஆனா இதுதான் ஞேய வஸ்துவா அப்படிங்கிற விஷயத்துல நமக்கு சில சமயம் வந்து ஒரு அஹ் இது இருக்கலாம் சந்தேகம் இருக்கலாம் அத சந்தேகம்னு இல்லாத ஆனா இந்த விஷயங்கள்ல பிரவருத்திங்கிறது இருந்துட்டே இருக்கும் ஆமரணாத் அதாவது ஆமரணம் மரணம் வரையில் மரணம் ஏற்படும் வரையில் நமக்கு வந்து தஸ்மின் திருஷ்டே பராமரையாது ஆத்மஸ்வரூபத்தை நம்ம வந்து அடைஞ்சா கூட இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல தான் இருப்போம் ஸ்ரோதோவது ஆனா என்ன அப்படின்னா இவைகள் எல்லாமே மாயா ஸ்வரூபம் அந்த பிரம்மத்தினுடைய ஒரு விக்ஷேபம் அதனுடைய ஒரு மாறுதல்கள் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோட நம்ம சுத்தின் இருப்போம் அதுதான் சர்வசம்சையாக சித்தியந்தே இது வந்து நிலையான வஸ்துங்கிற ஒரு மனப்பான்மை போயி அந்த ஒரு கருத்து போயி இது நிலையற்ற ஒரு வஸ்து அந்த பிரம்மஸ்வரூபம்தான் நிலையானது அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூடோட அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வையோட இந்த உலகத்துல சஞ்சாரிச்சுட்டு இருப்போம் அதுதான் சர்வசம்சையாக சித்தியந்தேங்கிறார் நேய வஸ்துவ பத்தின ஒரு பிரவிற்த்திங்கிறது சித்தியந்தே போயிடுறது நமக்கு கர்மாணி க்ஷீயந்தேங்கரைச்சி இந்த இந்த சம்சயங்கள் அதாவது அஜ்ஞான நிவத்தி இந்த உலகத்துல பிரவர்த்தி எந்த ஒரு மனப்பான்மையில எந்த ஒரு கருத்தோட நம்ம வந்து பிரவர்த்திக்கிறோங்கிற இந்த ரெண்டுத்தினால இப்ப என்ன ஆயிடுறது அந்த ஒரு மனுஷனுக்குன்னா அந்த ஒரு ஆத்ம ஆத்மாவுக்கு ஜீவனுக்கு கர்மாணி க்ஷீயந்தே இந்த ஜென்மா மத்திரம் இல்ல அநேக ஜென்மால ஜென்மாந்தரே அபி அப்பிரவருத்த பலானி எந்தெந்த ஒரு கர்மாக்களுக்கு இங்க பிரவருத்தி இன்னும் பலன் கொடுக்க ஆரம்பிக்கலையோ சஞ்சித கர்மா முன்னாடியே சொன்ன அந்த சஞ்சித கர்மா ஆகாமி கர்மா பிராரப்த கர்மான்னு சொன்னேன் அந்த சஞ்சித கர்மாவும் ஆகாமி கர்மாவும் க்ஷீ அழிகின்றன பிராரப்த கர்மா ஓடின் இருக்கும் அதனாலதான் பிரவருத்தி இந்த ஜென்மா ஓடின் இருக்கு மரணம் வரையில் அந்த பிராரப்த கர்மா கொடுக்க ஆரம்பிச்சாச்சு அது கொடுத்து முடிக்கும் கர்மா அனுபவிச்சுதான் எத்தனையோ பெரியவாள்லாம் வந்து சாதுக்களோ இல்ல நம்ம ஜீவன் முக்தான நம்ம லைஃப்ல பாக்குறவா கஷ்டத்தை அனுபவிச்சுட்டுதான் இருந்த அவ ஜீவன் முக்தாளா இருக்கிறச்சே அவ ஏன் கஷ்டத்தை அனுபவிக்கிறான் மனசு அங்க வந்து ஈடுபடல அங்க அந்த அந்த சரீரத்துக்கு உண்டான ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டுதான் ஏன்னா அந்த கர்ம வினை அந்த சரீரம் அனுபவிக்கணும் அதனால அது அனுபவிக்கிறதுன்னு ஆரம்பிச்சுடுத்து சோ அது முடியும் வரையில் அது இருந்துட்டு இருக்கும் ஆனா அந்த இடத்துல அந்த ஆத்ம மன சம்யோகம் இருக்காது அதனால அவளுக்கு அந்த பெயின்னுங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டான் ஆத்மாவுல அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்றச்சே தான் உங்களுக்கு வந்து அது அது சேர்ந்துரும் கர்மாங்கிறது ஒன்னு எக்ஸ்ட்ரா ஒன்னு பேங்க் பேலன்ஸ் குள்ள போகும் அது இல்லாத வரையில் பேங்க் பேலன்ஸ் போகாது உங்களுக்கு அந்த கனெக்ஷன் இல்லாத வரையில் உம் அதனால இங்க க்ஷீயந்தே கர்மாணிங்கறச்சே என்னென்ன எல்லாம் முன்னாடி சஞ்சித கர்மாவோ அதுவும் அழிஞ்சு பாவி கர்மா என்னென்னல்லாம் இருக்கோ அவைகளும் அழிஞ்சுடுறது எதனால சப்தாக சிரவணாது அந்த நியமத்தோடையும் அந்த நிஷ்டையோடையும் நம்ம வந்து கேட்டு இருந்தோம்னா அப்போ கட்டாயம் அது வந்து அழிஞ்சுடும் ரைட்டா சோ பித்தியதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சையாக கஷீயந்தே அஸ்ய கர்மாணி சப்தாக சிரவணே கிருதி சம்சார கர்தம ஆலேப பிரக்ஷாலன படியசி கதா தீர்த்தே ஸ்திதே சித்தே முக்திரேவ புதைஹி ஸ்மிருதாக எதை முக்தின்னு எல்லாரும் சொல்றான்னா இந்த சம்சார அம்பால வந்து சம்சார பங்க நிர்மக்ன சமுத்தரண பண்டிதாம்பா அந்த சம்சாரம்ங்கிற ஒரு பங்கம் ஒரு ஒரு இது இருக்கே சேரு அந்த சேற்றுல வந்து நிர்மக்ன மூழ்கி இருக்கக்கூடியவாறு அப்படியே உத்தரண பண்டிதாவா அவளுக்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்கு நிமிஷமா அவன் வந்து தூக்கிடுவோம் அப்படின்னு அதே இங்க வந்து கதா தீர்த்தேன்னு சொல்றார் சம்சார கர்தம ஆலேப பிரக்ஷாலன பட்டியசி கதா தீர்த்தே ஸ்திதே சித்தே ஸ்திதே சதி முக்தி ஏவ புதைஹி சாஸ்மிருதா சோ அந்த ஒரு நிலைமையைத்தான் தான் நமக்கு வந்து முக்தி என்று புத இன்டெலிஜென்ட் ஸ்காலர்ஸ் பண்டிதர்களால் முக்திஹி என்று ஸ்மிருதா கூறப்படுகிறது எது இந்த சித்தமானது இந்த மாதிரி ஒரு கதை எனும் தீர்த்தத்தில் நிற்கும் பொழுது கதா தீர்த்தே சித்தே ஸ்திதே சதி இந்த மனதானது சித்தமானது அந்த கதை எனும் தீர்த்தத்தில் நிற்கும் பொழுது அப்படின்னா அப்படியே வந்து சித்த ஐக்காகிரியத்தோட ஒருங்கிணைத்து நம்ம எந்த ஒரு சென்ஸ் அங்க வந்து ஒர்க் ஆகாது எல்லா இந்திரியங்களும் அங்க அப்படியே அடங்கி அந்த கதை எனும் தீர்த்தத்தில் நிற்கும் பொழுது கதா தீர்த்தே சித்தே ஸ்திதே சதி அததான் முக்தி என்று பண்டிதர்கள் கூறுகிறார்கள் இந்த கதா கதா தீர்த்தங்கிறதுக்கு ஒரு விசேஷனம் போடுறார் அதுக்கு என்ன ஒரு வலிமை இருக்கு பட்டியசியம் அதுக்கு ஒரு பெரிய தேர்ச்சி எதுன்னா சம்சாரம் எனும் கர்தமா கர்தமான பங்கம் அழுக்கு ஒரு ஷேரு சம்சாரம் எனும் சேற்று அதனுடைய ஆலேப்ப பூச்சு சோ சம்சாரம்ங்கிற ஒரு சேத்துல நம்ம வந்து முழுகிட்டோம் வச்சுக்கோங்க அப்போ மேல எல்லாம் பூசி இருக்குமோ இல்லையோ ஆலே பூச்சு மேல அப்படியே அப்பின் இருக்கு அந்த சம்சாரம்ங்கிற ஒரு அழுக்கு நம்ம மேல அப்பின்னு இருக்கான் அத பிராலனம் அலம்புவதற்கு படியசி தேர்ச்சி பெற்றது இந்த கதாயனும் தீர்த்தம் ஸ்லோவா நமக்கு வந்து பார்த்தேன்னா அந்த அவன் கண்ணன் வந்து ஒரு ஜாலம் பண்ணிடுவான் அவன் ஒரு ஒரு மேஜிக் ஒன்னு பண்ணிடுவான் அது என்னன்னா அப்படியே நமக்கு வந்து சில விஷயங்கள் எல்லாம் ஒரு ஈடுபாடு போயிட்டே இருக்கும் ஒரு குறைஞ்சுட்டே வந்துடும் அந்த கதையில நமக்கு வந்து ருச்சி ஊற 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 அப்படியே வந்து மத்த விஷயங்கள் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும் அது தர்க்கமா சரி வேணுங்கிற அளவுக்கு படிச்சுப்போமே வேதாந்தம் சரி வேதாந்தம் வேணும் நமக்கு ஏன்னா ஞானத்தினாலதான் அது அப்படிங்கிறதுனால ஆனா அந்த பக்தியில ஊற ஊற அந்த கதையினுடைய ஒரு மகிமையில நமக்கு என்ன ஆகும்னா தான அவன் இழுத்துட்டு போயிடுவான் எப்படி அம்பால வந்து சமுத்திர பண்டிதான்னு சொல்றோமோ அது போல இங்க வந்து கண்ணன் இழுத்துட்டு போயிடுவான் அந்த இட் இஸ் அதுதான் அந்த கதையினுடைய மேஜிக் சம்சாரம் எனும் சம்சார அகேன் இங்க வந்து ஜென்மா ஜென்மாங்கிற ஒரு சம்சாரம் அல்லது நான் தான் கர்த்தா நான் தான் போக்தா நான் தான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி இருக்கு அதுக்கு சம்சாரான பேரு சோ அந்த சம்சாரம் எனும் கர்த்தமா ஒரு அழுக்கு அதனுடைய ஆலேப பூச்சு அதை பிரக்ஷாலன போக்குவதற்கு அலம்புவதற்கு படியசி தேர்ச்சி பெற்றதான கதா தீர்த்தே கதை எனும் தீர்த்தத்தில் தீர்த்தஸ்தலம் கங்கை மாதிரி ஒரு புண்ணியஸ்தலம் பிரயாகம் மாதிரி ஒரு புண்ணியஸ்தலமா அந்த கதையே சொல்றோம் அதுல அது நம்ம வந்து கேட்க கேட்க நம்மள அறியாத நம்மளுடைய அஜானமானது விலகுகிறது அப்படிப்பட்ட அந்த கதா எனும் தீர்த்தத்தில் ஸ்திதே சதி சித்தமானது நிற்கும் பொழுது இந்த தீர்த்தேங்கிறது உங்களுக்கு அஹ் சப்தமி விஷய சப்தமி அந்த இடத்துல இங்க சித்தே ஸ்திதே சதிங்கிறச்சே சதி சப்தமி ரெண்டு விதமான சப்தமி இந்த இடத்துல சொல்லிடுறாரு சோ ஒண்ணு வந்து கதையில் சித்தமானது நிற்கும் பொழுது அப்படின்னு அத வந்து பொழுதுன்னு சொல்லி அதை வந்து சத்தியன்னு சொல்லிடுறோம் சதி சப்தமி சரியா சோ கதா தீர்த்தே சித்தே ஸ்திதே சதி அதைதான் புதைஹி பண்டிதர்களால் முக்திரேவ முக்திரே அதுதான் முக்தி என்று கூறப்படுகிறது ஏவம் ப்ரூவதி வை விமானம் ஆகமத் ததா வைகுண்டவாசிபி யுக்தம் பிரஸ்புரத்து தீப்தி மண்டலம் சோ இவ்வாறு அஹ் ஏவம் ப்ரூவதி தஸ்மின் தஸ்மின் துந்துகாரி அந்த இடத்துல சோ துந்துகாரிணி ஏவம் புருவத்தி சதி அல்லது பிரேதே புருவத்தி சதி அந்த பிரேத பிரேதம்னு சொல்லக்கூடாது இப்ப திவ்ய ரூபதாரியா அப்படியே குண்டலி மக்கர குண்டலவான் எல்லாம் சொன்னோம் இல்லையோ அப்படி இருக்கக்கூடிய அந்த திவ்ய ரூபதாரியான துந்துகாரி அப்படிப்பட்டவன் இவ்வாறு கூறும் பொழுது ஏவம் புருவத்தி சதி விமானம் ஆகது விமானம் ஆகமது ஒரு விமானமானது வந்தது அந்த விமானம் எப்படி இருந்தது ரெண்டு விஷயம் ஒண்ணு வைகுண்ட யுக்தம் வைகுண்டத்தில் இருக்கக்கூடியவர்களுடன் கூடினதாக இருந்தது அந்த விமானம் மேலும் பிரஸ்புரத்து தீப்தி மண்டலம் அப்படியே ஜுலிச்சின் இருந்தது பிரஸ்புரத்து பிரகாசிக்கின்ற தீப்தி கிரணங்களினுடைய மண்டலம் ஒரு தீப்தி மண்டலம் ஒரு வட்டம் ஒளி வட்டம் அதுதான் சோ ஜொலிக்கும் தீப்தி ஒளியினுடைய வட்டத்தை கொண்டதான அந்த விமானம் ஒரு வெஹிக்கல் அஹ் வைகுண்டத்திலிருந்து வந்தது வைகுண்ட வாசிபிகி யுக்தம் வைகுண்ட வாசன் பண்ணக்கூடிய ஹரிதாசர்களோட அங்க வந்தது ஒரு விமானம் சர்வேஷாம் பஷ்யதாம் பேஜே விமானம் துந்துலி சுதா விமானே வைஷ்ணவானு வீக் கோகர்ணஹா வாக்கியம் அப்ரவீத் சர்வேஷாம் எல்லாரும் பார்த்து இருக்கிறே இந்த ஆறாவது விபக்தியில இருக்கிறச்சு அது வந்து யாரையும் கண்டுக்காதன்னு அர்த்தம் அஹ் அநாதர சஷ்டின்னு பேரு எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறச்சி அந்த துந்துலி சுதன் மாத்திரம் அந்த விமானம் பேஜே விமானத்தை அடைந்தான் துந்துலி சுதா துந்துகாரி விமானம் அங்கிருந்து வந்திருந்த அந்த யானம் இருந்தது அதுல பேஜே அதை அடைந்தான் எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அது ஒரு சென்டென்ஸ் அங்க அடுத்தது வந்து அடுத்த வாக்கியம் விமானே வைஷ்ணவானு வீக்ஷிய கோகர்ணஹா வாக்கியம் அப்ரவீத் விமானத்துல வைஷ்ணவானு விஷ்ணு பக்தர்களை பார்த்து விட்டு வீக்ய கோகர்ணஹா வாக்கியம் அப்ரவீத் இவ்வாறு வாக்கியத்தை கூறினான் சோ எல்லாரும் இருக்கருச்சே துந்துலியினுடைய பிள்ளையான துந்துகாரி அந்த விமானத்தில் ஏறினான் மேலும் வைஷ்ணவர்களை பார்த்து விட்டு இந்த கோகர்ணன் கேட்டான் விஷ்ணு பக்தர்கள்லாம் இருக்கே இப்போ கேள்வி கேட்க போறார் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா கோகர்ணம் உவாச்ச அத்திரைவ பகவந்தி ஸ்ரோதாரோ மம நிர்மலா ஆனிதானி விமானானி ந தேஷாம் யுகபத் குத இங்க எத்தனையோ பேர் இருக்காளே மம ஸ்ரோதாரஹா சொன்ன கதைய இத்தனை பேரு கட்டிருக்காளே அதுக்கு வந்து விசேஷனம் போடுற நிர்மலாஹா சுரோதார்கிறார் அவ அப்படியே வந்து இந்த துந்துகாரி எத்தனை ஒரு கெட்டவன் என்னென்னலாம் காரியம் பண்ணான்னு விட்டு பதினஞ்சு இருபது ஸ்லோகத்துல அவர் வந்து வர்ணிச்சிருக்காரு அதைவிட வந்து ஒரு அப்பழுக்கற்ற ஒரு சுபாவத்தை கொண்டவர்கள் அப்படியே நிர்மலமான சுபாவத்தை கொண்டவர்கள் என் கதையை கேட்டவர்கள் இங்கே பல பேர் இருக்கா அத்தைவ சந்தி இங்கேயே உட்கார்ந்து இந்த ஏழு நாளும் கட்டிருக்கா அத்தைவ பகவா நிர்மலாக சந்தி மம ஸ்ரோதாரஹா சந்தி இங்கேயே பல பேர் என்னுடைய வார்த்தைகளை கேட்டவர்கள் இருக்கிறார்கள் ஆனிதானி விமானானி ந ஆனித்தானி தேஷாம் யுகபது ஒரே சமயத்துல தேஷாம் விமானானி அவர்களுக்கு விமானங்கள் இந்த மாதிரி ஒரு விஷ்ணு பக்தர்களோட அவர்களையும் வந்து வைகுண்டத்துக்கு ஐஷிங் போறதுக்கு விமானானி குதக நான் ஏன் அவளுக்கு எடுத்துட்டு வரல நீங்க அப்படின்னு கோகர்ணன் கேக்கு என்ன ஒரு இது வந்து ஒரு ஒரு கருணை தானே ஒரு கிருப்பை தானே கோகர்ணன் வந்து எனக்கு ஏன் எடுத்துன்னு வரல பேரு துந்துகாரிக்கு எடுத்துன்னு வந்து ஏன் மத்தவாளுக்கு எடுத்துன்னு வரலன்னு கேக்குற தனக்கு எடுத்துன்னு வரல அதே மாதிரிதானே இவர் சொன்னவருக்கு அப்ப எவ்வளவு இருக்கணும் கேட்டவாளுக்கு இத்தனை ஒரு மோட்சம் இருக்குன்னா சொன்னவருக்கு எத்தனை ஒரு கத்தி என்ன ஒரு நல்ல கத்தி இருக்கணும் அத கேட்டிருக்கலாமோ இல்லையோ ஆனா கேட்கல மத்தவாளுக்கு அதனால கிரு கிருப்ப பாருங்க அத்தையமோதார நிர்மலா இங்க எத்தனையோ பேர் நிர்மலமானவர்கள் என்ன வந்து கேட்டிருக்கா என் கதைய அவர்களுக்கு நீங்க ஏன் இதே சமயத்துல ஒரு விமானத்தை எடுத்துட்டு வரல விமானம் நான் ஆனீத்தானி குத நனீத்தானி ஸ்ரவணம் சமபாகேன சர்வதாம் இஹ திருஷ்யத்தை ஃபலபேத குத பிருவ ஹரிப்பிரியா ஹே ஹரிப்பிரியா பிருவ ஹரி ஹரிக்கு பிரியமானவர்களே வைகுண்டத்தில் இருப்பவர்களே எனக்கு வந்து சொல்லுங்கோ பிரபு என்ன கேக்குற சமபாகேன சர்வேஷாம் எல்லாருமே தானே கவனத்தோட கேட்டா சமபாகேன சமமான ஒரு பாகம்னா இங்க பிரிவினைன்னு இல்லாத ஒரு ஈக்குவாலிட்டியோட சிமிலரா தானே இருந்தது அவ பேசினது எல்லாருமே வந்து கேட்டது சாரி சிரவணம் கப்பது என்ற ஒரு காரியமானது சர்வேஷாம் எல்லோராலும் எல்லோருக்கும் சமபாகேனே சமமாகதான் பலன்ல மாத்திரம் ஒரு பேதம் இருக்கு துந்துக்காரிக்கு மாத்திரம் ஒரு மோட்சத்துக்காக நீங்க விமானத்தை எடுத்துட்டு வைகுண்டவாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஐஷன் போறேளே இவர்களுக்கெல்லாம் ஏன் விமானம் வரல எல்லாரும் ஒரே மாதிரி தானே கேட்டா அதுல பல மாத்திரம் ஏன் இருக்கு ஏன் வந்து ரிசல்ட்ல என்ன டிஃபரன்ஸ் எல்லாரும் கேட்க தானே கேப்போம் பத்து நாள் நானும் படிச்சேன் அவனும் படிச்சான் ரெண்டு பேரும் ஒரே மாதிரிதான் எக்ஸாம் எழுதினோம் அவனுக்கு வந்து நூறு மார்க் கிடைச்சது எனக்கு வந்து ஐம்பது மார்க் ஏன் கிடைச்சது அவன் படிச்ச அளவுக்கு நீ படிக்கல அவனுக்கு இருக்கிற சம்ச்காரம் உனக்கு இல்லைன்னு தானே நம்ம எடுத்துக்கணும் அது பழக்கத்துலதான் வரும் இன்னைக்கு சொல்லி குழந்தைகளுக்கு புரியாது ஹரிதாசாக ஊச்சுஹூ அப்போ அங்க அந்த விமானத்துல வந்திருக்கிற அந்த விஷ்ணு பக்தர்கள் எல்லாரும் ஹரியனுடைய தாசர்கள் அவர்கள் எல்லோரும் கூறினார்கள் ஸ்ரவண விபேதேன பலபேதா அத்த சம்ஸிதா ஸ்ரவணம் து கிருத்தம் சர்வைஹி ந ததா மனநம் கிருத்தம் ரொம்ப முக்கியம் எல்லாரும் கேட்டா அதாவது தே ஹர்ட் பட் தே டென்ட் லிசன் நம்பா அந்த ஒரு ஒரு டிஃபரன்ஸ் பண்ணுவா அந்த இங்கிலீஷ்ல மாத்திரம் சொல்றச்ச கேட்கறதுங்கிறது ஒண்ணு கவனத்துடன் கேட்கறது கேட்டு உள் வாங்கி அதை வந்து தியானிப்பதுங்கிறது ஒண்ணு சோ ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம்னு மூணு ஸ்டேஜ் போட்டிருக்கான் அந்த இடத்துல ஏன் இத்தனை மூணு ஆத்மாவாரே திரஷ்டவிய ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியாம்பர் அந்த இடத்துல வந்து ஆத்மா ஆத்மஸ்வரூபம்ங்கிறது நமக்கு வந்து தர்ஷனார்ஹா ஸ்ரோதவியா மந்தவியா நிதி நிதி ஸ்ரவணம் மனநம் நிதித்தியாசனம் மூணுமே பண்ணணும்ங்கிற வெறும் கேட்டா மாத்திரம் போராது உபனிஷத் வாக்கியத்தை அத பத்தின ஒரு ஒரு மனநம் இருக்கணும் மனநம்னா டீப் கான்சென்ட்ரேஷன் அன் இட் கான்டெம்ப்ளேஷன் அதுக்கப்புறம் டீப் கான்சன்ட்ரேஷன் மெடிடேஷன் தான் நிதித்தியாசனம் இத்தனை ஸ்டெப் என்னதுக்காக அப்புறம் போட்டிருக்கு ஸோ விபேதேன கேட்பதில் இருக்கும் பேதத்தினால் பல பேதா அத்த சம்ஸ்திதா அத்த இந்த விஷயத்தில் பல பேதகா சம்ஸ்திதா பலனிலும் ஒரு பேதமானது சம்ஸ்திதா இருக்கிறது நன்கு தெரியறது ஸ்ரவணத்துல கேட்கும் விஷயத்தில் பேதம் கொண்டு பலனிலும் பேதம் தெரிகிறது என்ன சர்வைகி சிரவணம் கிருதம் எல்லோராலும் கேட்பது என்பது செய்யப்பட்டது சிரவணம் கிருதம் தனனம் கிருத்தம் எவ்வாறு கேட்கப்பட்டதோ அவ்வாறு உள்வாங்கி மனதில் மனனம் என்ற ஒரு கிரியையானது செய்யப்படவில்லை ஒரு மானச ஏ மாநகக்கிரியலேதா ததோ பஜனாதபி மானத சப்தராத்திரம் உபோஷியவ பிரேத்தேனம் கிருதம் என்ன மனநம் பண்ணல என்ன என்ன மனநம் எப்படி அப்படிங்கறது அடுத்த ரெண்டு ஸ்லோகத்துல ஹரிதாசர்கள் பல சொல்றேத ததா ஜாதனாதனால் பஜனாதபி மானத சோ பஜனம் செய்வதனால் பஜனாதபி மானத பலபேதா தத ததா பல பேதம் அதனால் ஏற்பட்டது ஒரே ஒரு நிமிஷம் ஆஹ் பஜனாதபி பஜனாதபிங்கரிச்ச இந்த இடத்துல பஜனம் செய்வதை செய்த பொழுதிலும்னு எடுத்துக்கிறோம் அங்க பஜனாதபி பஜனம் செய்ததனாலும் பலபேதா ததஹா ஜாத்தா அத ததஹா ஏன்னா அங்க மனநம் அகிருத்தம் இத்தி காரணாது அப்படின்னு ததஹாங்கிறத எடுத்துக்கணும் அந்த காரணத்தினால எந்த காரணத்தினால மனநம் செய்யாததன் காரணத்தினால பஜனாதபி இவா வந்து பஜனை செய்ததனால் கூட ஏன்னா அங்க வந்து சிரவணம் கருச்சு அந்த அதுவும் வந்து பகவத் சிந்தனை பகவத் பகவன் நாமாவை கேட்கறது ஆள் ஆர் பாகவத கதையை கேட்பதுங்கிற ஒரு பஜனம் ஹரி பஜனம்ங்கிறது செஞ்சதுனா செஞ்சிருந்தா கூட தோ டிஸ்பைட் பண்ணிருந்தா கூட ததஹா அந்த மனனம் செய்யாததன் காரணமாக பல பேதகா ஜாதகா பலத்துல ஒரு பேதம் ஏற்பட்டுருக்கும் ஹே மானத மானதங்கிறது இவன இப்ப கோகர்ணன் அட்ரஸ் பண்ற ஒரு அஹ் சம்போதனம் அங்க கோகர்ணனை வந்து மானம் ததாதி எல்லோருக்கும் ஒரு மரியாதையை கொடுக்க கூடியவன் ஏன்னா இத்தனை பேர் இருக்கா இத்தனை பேருக்கும் மரியாதையா அவர் வந்து எல்லாரும் கேட்கட்டும் அப்படின்னு தானே அவர் வந்து கொடுக்குறார் அண்ட் எல்லாரும் இந்த கதையை கேட்டதுனால ஒரு பெரிய ஒரு ஒரு மரியாதைக்குரிய ஒரு பொசிஷன் அடைஞ்சுடுறா இல்லையா அதனால கோகர்ணனுக்கு வந்து மானதான்னு அட்ரஸ் பண்றார் ஹே மானத இந்த மனனம் பண்ணாததுனால கேட்ட பொழுதிலும் பஜனாதபி, ஹரி கதைய கேட்ட பொழுதிலும் பல பேத ஜாத்தா பலத்தில் ஒரு பேதமானது ஏற்பட்டது ஏன் பிரேதேன, சப்தராத்திரம் உபோஷிய ஏவ சிரவணம் கிருத்தம் உபவாசம் செய்து அர்த்தம் உபவாசம் கிருவா உபோஷிய சப்தராத்திரம் ஏழு நாட்களும் சாப்பிடாமல் இந்த பிரேத்தினால் சிரவணமானது செய்யப்பட்டது அதாவது பாகவத கதைய வந்து இந்த பிரேதம் ஏன்னா அது வந்து வாத்தாசி தானே ஆனா அந்த வாத்தம் கூட எடுத்துக்காத மூங்கிய ரூபமாக அது ஒரு ஜடவஸ்து ரூபமாக ஏழு நாட்களும் எதையுமே சாப்பிடாத அது கேட்டுது அந்த கதைய மனநாதி ததா தேன ஸ்திர சித்தே கிருதம் அதிருடம் சதம் ஞானம் அதுக்கு மேல வேற சோ மனநாதி ததா தேன ஸ்திர சித்தே கிருத்தம் பிருஷம் மனநாதி ததா தேன தேன அந்த பிரேதத்தினால மனனம் முதலிய விஷயங்கள் ஸ்திர சித்தே கிருத்தம் பிருஷம் மிகவும் செய்யப்பட்டது எதனால ஸ்திர சித்தே ஸ்திரம்மா தன்னுடைய சித்தத்தை வைத்து அந்த கேட்ட கதையினுடைய மனனம் அத வந்து மறுபடியும் மறுபடியும் ஆசைப்படுறது அதை திருப்பி 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 அதை மனசுல போட்டு அத வந்து உழண்டு அப்படி ஒரு மனனம் முதலிய விஷயங்களை செய்தது இங்க மனநாதி அந்த ஆதிபதம்னா பதம்னா எக்ஸட்ராங்கிறதுக்கு என்னன்னா மனநம் நிதித்தியாசனத்தையும் சேர்த்துக்கணும் இடத்துல சோ சிரவணம் மாத்திரம் செய்யல அந்த பிரேதம் மனநம் நிதித்தியாசனம் என்று இரண்டையும் சேர்ந்து அந்த ஒருங்கிணைத்தேதால் இப்போ ஆப்போசிட் அதாவது இதுவரைக்கும் வந்து எப்படி அந்த பிரேத்தம் என்ன செய்தது எதனால் இந்த மாதிரி ஏற்பட்டதுன்னு சொன்னார் அப்படி ஒரு திருடமான அஹ் இப்ப ஞானம் இல்லையேல் ஞானமானது திருடமாக இல்லைன்னா பலன் இல்லாத போயிடும் இந்த பிரேதத்துக்கு வந்து திருடமான அந்த ஒரு நம்பிக்கை இருந்தது அந்த கதை மேல அண்ட் சாப்பிடாத அதையே கேட்கணும் இருந்தது அதை கேட்டதையும் மனசுல வாங்கி உள்வாங்கி அது மேல ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணித்து அதனால அந்த பிரேதத்துக்கு வந்து ஒரு மோட்சம் ஏற்பட்டது அதிருடம் ச ஹதம் ஞானம் பிரமாதேன ஹதம் ஸ்ருதம் இது வரிசையா இனிமே சொல்ல போறார் அதனால இது திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல நான் எடுக்கிறேன் இந்த ரெண்டாவது லைனை சோ இதோட இன்னைக்கு நிறுத்திப்போம் ஏன்னா இதுல வந்து ஞானம் திருடமாக இல்லைன்னா போச்சு ஹதம் ஹதம் ஞானம் ஞானம்ங்கிறது வேஸ்ட் எந்த இடத்துல நமக்கு வந்து நம்பிக்கை இல்லையோ எந்த இடத்துல உரி உறுதி இல்லையோ உறுதி இல்லாத ஞானமானது ஹதம் அப்படின்னா நிஷ்பலம்னு அர்த்தம் பயனற்றது பிரமாதேன ஹதம் ஸ்ருதம் பிரமாதேன ஸ்ருதம் கேட்டது வேத வேதத்துல வந்து ஒரு பிரமாதம் கவனம் இல்லாத நம்ம வந்து வேதத்தை உச்சரணம் பண்ணோம்னா அதனாலயும் ஒரு பிரயோஜனம் இல்லை ஹதம் ஹதம் ஹதம்ன்னு இந்த இடத்துல வந்து பயனற்றதுங்கிறார்

आगमत् तदा वैकुण्ठवासिभिः युक्तं प्रस्फुरद्दीप्तिमण्डलम् सर्वेषां पश्यतां भेजे विमानं सुतः विमाने वैष्णवान् वीक्ष्य गोकर्णो वाक्यमब्रवीत् गोकर्ण उवाच अत्रैव बहवः सन्ति श्रोतारो मम निर्मलाः आनीतानि विमानानि न तेषां युगपत् कुतः श्रवणं समभागेन सर्वेषामिह दृश्यते फलभेदः कुतो जातः प्रब्रुवन्तु हरिप्रियाः हरिदासाः ऊचु श्रवणस्य विभेदेन फलभेदोऽत्र संस्थितः श्रवणं तु कृतं सर्वैः न तथा मननं कृतम् फलभेदः ततो जातः भजनादपि मानद सप्तरात्रम् उपोष्य एव प्रेतेन श्रवणं कृतम् मननादि तथा तेन स्थिरचित्ते कृतं वृजम् അദൃഢം ചതം ഹതം പ്രമാദെയ ഓക്കേ